அதாவது மதச்சார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்து மத சார்புடைய துவேஷத்தை கடைபிடிப்பதுதான் இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், இவங்க கடைபிடிக்கின்ற ஒரு மதச்சார்பின்மை. இன்னும் சொல்ல போனா அங்க போயிட்டு சாமியை பார்க்க முடியாம திரும்பி வராங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. அதனால அவர்களுக்குள்ள அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய, எனக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, அங்க போனா தண்ணி கிடைக்க மாட்டேன்னு, தண்ணி இல்லாம ஜூஸ் தான் விக்கிறாங்க. அப்ப நாங்க கம்பல்சரியா ஏதோ லிக்விட் குடிக்கணும்னா, ஃப்ளூயிட் குடிக்கணும்னா நாங்க வந்து ஜூஸை தான் வாங்கி குடிக்கணும். ஆக தண்ணி வச்சா என்னங்க, அவங்கள அவங்க எல்லாரும் பதிவு செய்துக்கிட்டு தான் போறாங்க, இதை ரெகுலேட் பண்ணா என்ன? அப்ப அந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, நாம சரியா ஏற்பாடு செய்யலன்னா வர்ற கூட்டம் குறைஞ்சிரும் நினைக்குது. ஆனா ஐயப்ப பக்தர்கள் அப்படி இல்லை, அவங்க கூட்டம் அதிகமாகி கொண்டேதான் இருக்கும். அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. சொல்லி அவங்களோட நிலைப்பாடு அவங்களே சொல்ல சொல்ல முடியுமா? இல்ல பாதுகாப்பு இல்ல, ஸ்ட்ரீம் லைன் பண்ணல, இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இல்ல. இப்ப இங்க வந்து எனக்கு மழை இவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த அரசு சொல்லுது, அவங்க எங்களுக்கு இவ்வளவு பக்தர்கள் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அரசாங்கம் என்பது என்ன, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு எல்லாம் பாக்குறதுதான் அரசாங்கம். அரசாங்கம் அதை பார்க்க வேண்டும் என்பது.